இந்த காணொளியில் தூரங்களுக்கு இடையிலான கணக்கை பார்க்கப் போகிறோம் இங்குள்ள எக்ஸ் எண்ணை ஏ தூரத்திற்கு சிறிதளவு அதிகரிக்கிறோம் இதுதான் எக்ஸ் இதை எந்த அளவிற்கு அதிகரிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஒய் அளவை குறைக்கிறோம் சரி ஒய்யை அந்த அளவிற்கு குறைத்து கொள்வோம் என் வரிசைக்கு கீழே இப்போது நமக்கு X மற்றும் Y ஆகிய முதன்மை எண்கள் கிடைக்கின்றன அவற்றை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் X மற்றும் ஒய் ஆகிய இரண்டிற்குமான இடைவெளியை துல்லியமாக வெளிப்படுத்துவது எது முதல் பகுதியை வாசிப்போம் அதன் மூலமாக எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையிலான தூரத்தை கணக்கிடலாம் இந்த முதன்மை மதிப்பு தான் எக்ஸ் மற்றும் இடையிலான தூரத்தின் முதன்மை மதிப்பை வெளிப்படுத்துகிறது இந்த முதன்மை மதிப்பு அது எக்ஸ் ஒய்யின் தனி மதிப்பை விட அதிகம் சரி எக்ஸ் மற்றும் ஒய்யின் தனி மதிப்பு என்ன இது எக்ஸ் எக்ஸிலிருந்து ஒய்யை கழிக்கிறோம் ஒய்யானது எக்ஸை விட பெரியது ஆகவே இது எதிர்மறை எண்ணாக இருக்கும் அதன் தனிமதிப்பு என்றால் இந்த இரண்டு எண்களுக்கு இடையிலான தூரத்தை தான் நாம் எக்ஸ் கழித்தல் ஒய்யின் தனிமதிப்பு என்கிறோம் இதோ இந்த தூரம் இதுதான் எக்ஸ் கழித்தல் ஒய்யின் தனி மதிப்பு அதாவது இந்த இரண்டு சிவப்பு புள்ளிகளுக்கு இடையிலான பகுதி இந்த சிவப்பு எக்ஸ் ஒய் இடையிலான தொலைவு இந்த தொலைவு முழு தொலைவை விட அதிகமா கண்டிப்பாக இல்லை ஆக இது தவறு எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலான இந்த முதன்மை தூரம் அதாவது இந்த இரண்டு சிவப்பு புள்ளிகளுக்கு இடையிலான தூரம் எக்ஸ் கழித்தல் ஒய்யின் தனி மதிப்பை விட குறைவு அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம் முதன்மை ஒய்யானது தனி மதிப்பு ஒய்யை காட்டிலும் எக்ஸுக்கு நெருக்கமாக உள்ளது ஆகவே இந்த தொலைவு அந்த தொலைவை விட குறைவு நாம் இதை தேர்ந்தெடுக்கலாம் இது முற்றிலும் சரியே அடுத்த தொடரை பார்ப்போம் எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலான தூரம் எக்ஸ் கழித்தல் ஒய்யின் தனி மதிப்பிலிருந்து ஏயை கழிப்பதற்கு சமம் இந்த கணக்குதான் நமக்கு சரியாக தோன்றுகிறது எக்ஸ் கழித்தல் ஒய்யின் தனி மதிப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு அதிலிருந்து ஏயை கழிக்கிறோம் அப்போது நம்மிடம் மீதம் இருப்பது எவ்வளவு எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலான தூரம்தான் நமக்கு மீதமாக இருக்கும் இது சரியாக தோன்றுகிறது இங்கே இடையில் சொல்லப்பட்டதற்கும் இதுதான் சரியாக தோன்றுகிறது இறுதியாக இங்குள்ளதை பார்க்கலாம் கடைசியாக ஒன்று கட்டத்தை எட்டும்போது சோர்வு தலை காட்டும் எனவே மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் எக்ஸ் மற்றும் ஒய் இடையிலான தூரத்தை எக்ஸின் தனி மதிப்பிலிருந்து ஐ கழித்தால் கிடைக்கும் தொலைவிற்கு சமமாக இருக்கும் ஒய்யின் தனி மதிப்பு இதனை சற்று பார்க்கலாம் எக்ஸ் மற்றும் க்கு இடையிலான தனி மதிப்பு தூரத்தை கணக்கிட எக்ஸின் முழுமை மதிப்பிலிருந்து ஒய்யின் தனி மதிப்பை கழிப்பதற்கு சமம் ஆகும் ஆனால் நாம் எக்ஸிலிருந்து ஒய் தனி மதிப்பை கழித்து ஒப்பிட வேண்டியுள்ளது இதை எப்படி செய்வது ஆம் அதற்கு ஒரு வழி இருக்கிறது கணக்கை தெளிவாக செய்ய எக்ஸ்களையும் ஒய்களையும் ஏக்களையும் மீண்டும் எழுதிக் கொள்வோம் உதாரணமாக ஒய் சமம் ஒய் கழித்தல் ஏ எங்கெல்லாம் ஒய் வருகிறதோ அங்கெல்லாம் ஒய் கழித்தல் ஏ என்று எழுதிக்கொள்வோம் இந்த வெளிப்பாட்டை எக்ஸ் கழித்தல் அடைப்புக்குறி ஒய் கழித்தல் ஏ அடைப்புக்குறி என மீண்டும் திருத்தி எழுதிக்கொள்வோம் அடைப்புக்குறி எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஏ அடைப்புக்குறி முதல் வாக்கியத்தை மாற்றி எழுதியாகிவிட்டது இதில் எக்ஸ் ஒய் ஏ மட்டுமே உள்ளது அடுத்த வாக்கியம் எக்ஸ் முதன்மை என்பது என்ன எக்ஸ் முதன்மை என்பது எக்ஸ் கூட்டல் ஏக்கு சமம் ஆகும் எக்ஸ் முதன்மை சமம் எக்ஸ் கூட்டல் ஏ இதை மாற்றி இன்னொரு விதமாகவும் எழுதலாம் எக்ஸ் கூட்டல் ஏ கழித்தல் ஒய்யின் தனி மதிப்பு கிடைக்கும் இந்த ஏயை எதிர்ம ஒய்யாக மாற்றினால் அப்போது நமக்கு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ஏயின் தனி மதிப்பு கிடைக்கும் ஆக இந்த இரண்டு வெளிப்பாடுகளும் சரியாகவே உள்ளன நான்காவது வாசகமும் சரியாகவே உள்ளது இதுதான் நாம் காண விரும்பியது